தமிழகத்திற்கு 3 மாதத்தில் பொது தேர்தல் வந்துவிடும் என திமுக பொருளாளர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் சண்முகையாவை ஆதரித்து மாப்பிள்ளையூரணி பகுதியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் துரைமுருகன் கலந்து கொண்டார். கூட்டத்தில் பேசிய அவர், தமிழகத்தில் பழனிசாமி தலைமையிலான ஆட்சி நீடிக்காது என தெரிவித்தார். அதிமுக ஆட்சியில் குடிநீர் தட்டுப்பாடு தலைவிரித்து ஆடுவதாக குற்றம் சாட்டிய அவர், சென்னையில் கடல்நீரை குடிநீராக்கும் திட்டத்தை 3 ஆண்டுகளாக கிடப்பில் போட்டுள்ளதாக கூறினார். மோடி அரசையும் பழனிசாமி அரசையும் வீட்டிற்கு அனுப்பினால்தான் மக்கள் நிம்மதியாக இருப்பார்கள் எனவும் துரைமுருகன் தெரிவித்தார். மோடி அரசு இனி இந்தியாவில் கிடையாது, கிடையவே கிடையாது, தெரிய வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது எடப்பாடி அரசை வீட்டுக்கு அனுப்பணும். அப்போ ஒரு 22 இடங்கள்ல தேர்தல் நடக்கு, இடைத்தேர்தல். இந்த தேர்தலுக்கு பிறகு நிச்சயம் எடப்பாடி அரசு இருக்காது. இதனைத் தொடர்ந்து பேசிய நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி, அதிமுக ஆட்சியில் படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு இல்லை எனவும் பெண்களுக்கு துளியும் பாதுகாப்பு இல்லை என குற்றம் சாட்டினார். 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டமும் முடங்கியுள்ளதாக கூறிய அவர், திமுக ஆட்சிக்கு வந்ததும் ஆண்டு முழுவதும் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் என கூறினார். தகுதியில்லாத நபர்கள் தமிழகத்தை ஆளுவதால் தான் பிரச்சனைகள் தலை தூக்குவதாக கூறிய அவர், இந்த நிலை விரைவில் மாறும் எனவும் நம்பிக்கை தெரிவித்தார். யாரை போய் எந்த கிராமத்தில் சந்தித்தாலும் அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் கண்ணீரோடு சொல்லக்கூடிய விஷயம், படித்த பிள்ளைங்களுக்கு வேலை வாங்கி கொடுங்க, வேலையே கிடைக்கல என்று பதட்டத்தோடு அந்த பெண்கள் ஒவ்வொரு இடத்துலையும் சொல்றாங்க. அவங்களுக்கு கிடைச்சிட்டு இருந்த 100 நாள் வேலை கூட ஒழுங்கா அந்த பெண்களுக்கு கிடைப்பதில்லை. 100 நாள் வேலைங்கிறதே கிடையாது.